வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதாவது சமையல் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. நான் வந்து கம்பல் பண்ணல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம டைட்டில்ல பார்த்திருப்பீங்க என்னன்னு, கொத்தமல்லி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்திருப்பீங்க. 10 நிமிஷத்துல அது டக்கு செய்யலாம். எப்படி அப்படினா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொத்தமல்லி என்ன பண்ணனும் அப்படினா, கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் போல் தக்காளி சாதம் தாளித்து செய்கிற மாதிரியே வந்து செஞ்சு இது பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் மார்னிங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வீடியோ என்ன சொல்லுங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய முட்டைக்கோஸில் தான் வந்து முட்டைக்கோஸ் சாம்பார் செஞ்சோம். அரிசி வந்து ரெடி பண்ணியாச்சு. அரிசி ரெடி பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் வணக்கி விட்டு மசாலா வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா என்னென்னா, தேங்காய், பட்டை, சோம்பு, சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி ஆட் பண்ணிட்டோம். பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அதில் மசாலாஸ் வந்து, அந்த மசாலாஸை நம்ம வணக்கிட்டுருந்தீங்க முட்டைக்கோஸ், அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டோம். கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் வந்து ரெடி. பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுவேன். நல்லா திக் டேஸ்ட்டாக வேணால் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் விடணும். தண்ணியாட்ட வேணும், உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு அதை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வெயில் இப்போ ஓவராக இருக்குது. இந்த டைமில் வந்து இளநி குடிக்கலான்னு சொல்லிட்டு இளநி வெட்டி குடித்தோம். இப்போ வந்து இந்த டைமில் வந்து மழை பெய்யணும், மழை பெய்யல. ஸோ அதனால் இளநி குடித்தோம். நீங்களும், உங்களுக்கு இளநி கிடைச்சா நீங்களும் குடிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோவிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு ஏகதந்தாயி வெத்மகை வக்ரதந்தாயி தீமகி தன்னோத பிரசோதயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சுவாமியை வந்து கும்பிட்டுட்டு நம்ம எங்கே கிளம்பிட்டோம், நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். சுவாமியை வந்து மனதார பிரார்த்திச்சுட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் வந்து இந்த கடவுளோட அருள் உங்களை அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடவுளை பிரார்த்திச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டேருந்து வெளியிடுறது உங்கள் நான். டாடா பாய், சி யூ.